அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலில் சத்துக்கள் நிறைய இருக்குது, ஆனால் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. இந்த ஆலிவ் ஆயிலை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ இந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ஆலிவ் ஆயிலில் என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள், நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒமேகா 3, 6, கொழுப்பமிலங்கள், இது போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக அதிகமாக வந்து ஆலிவ் ஆயில் வந்து முகத்தினுடைய சருமத்திற்கு, அதாவது பார்த்திங்கன்னா முகத்திற்கு தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் முடிக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. உணவுகளில் வந்து வெளிநாட்டில் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப ரெகுலராக வந்து பயன்படுத்துறது இல்லை. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆலிவ் ஆயில் வந்து நாம் உணவில் சேர்க்கப்படும் போது ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ண, இப்போ நம்ம நார்மலாக ஒரு சன்ஃப்ளவர் ஆயிலோ ஒரு க்ரௌண்ட் கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ வந்து ஒரு கடையில் ஊற்றி ஹீட் பண்ணலாம். பட் இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. அதுவும் 20 to 30 seconds மேலே ஹீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து சாலட் ரெசிபி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்விச் ரெசிபி, அதாவது ஃபைனல் கோடிங்க்காக வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் ஒரு குக்கிங்க்கு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு தரக்கூடிய சத்துக்களின் தன்மையெல்லாம் வந்து அப்படியே மாறிடும், அது அப்படியே நமக்கு வந்து உடலில் எந்த ஒரு நன்மையும் தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆலிவ் ஆயில் வந்து எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நிறைய சேலட் ரெசிபியில் ஆட் பண்ணிக்கலாம், சாண்ட்விச்சில் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பெலாம் சூப்பு ரெசிபிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஹீட் பண்ணி ஆலிவ் ஆயில் வச்சு குக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான், ஸோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆலிவ் ஆயில் வந்து அந்த ஃப்ரூட்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஆலிவ் ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற அந்த ஆலிவ் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வந்து அதிகமாக பயன்படுத்தினா நமக்கு நன்மைகள் அதிகமாக தரும். செகண்ட் குவாலிட்டி தேர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் விலையும் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு விலை அதிகமாக இருந்தாலும் நமக்கு எந்த எண்ணெய் வந்து சத்துக்கள் அதிகமாக தருதோ அந்த எண்ணெய் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து விர்ஜின் ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில், தூய ஆலிவ் ஆயில், லாபண்டே ஆலிவ் ஆயில் எண்ணெய், அப்படி ஆலிவ் ஆயில் அதாவது பார்த்திங்கன்னா 4 types இருக்குது. இந்த 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தான், அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் மற்றும் விர்ஜின் ஆலிவ் ஆயில், இது ரெண்டு தான் வந்து அதிகமாக வந்து குக்கிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் நான் இருக்கிற சொன்ன மாதிரி சூடாக ரொம்ப சூடாக்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது, சரிங்களா, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஆலிவ் ஆயில் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைத்தல், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆலிவ் ஆயில் வந்து நம்ம அதிகமாக வந்து சாலட் ரெசிபிலையோ இல்லை சாண்ட்விச் ரெசிபிலையோ நம்ம பயன்படுத்தும் போது வந்து நமக்கு உடல் எடை குறைப்பதற்கு மிகவும் பயனுடையதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை, முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த இரைப்பை குடல், பெருங்குடல் போன்ற உறுப்புகளுக்கு நன்மை அளித்து இந்த ஆலிவ் எண்ணெயில் இருக்கிற மேனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகம் நிறைந்திருக்கிறதுனால பெருங்குடலில் உணவு எளிதாக எப்பிரச்சனையும் இன்றி நகர்வதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய், அதாவது பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட வந்து இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தும் போது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து மிகவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் வந்து மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்கள். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதுனால கண் பார்வை வந்து மேம்படுவதற்கு மிகவும் பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த லூட்டைன் சத்து அப்படிங்கிற சத்துக்கள், லூட்டைன் சத்துக்கள் வந்து கண் பார்வையை மேம்படுவதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம். அதாவது பார்த்திங்கன்னா சிஸ்டாலிக் அண்டு டயஸ்டாலிக் அப்படிங்கிற அந்த இரண்டு ரத்த அழுத்தங்களையும் குறைப்பதற்கு இந்த ஆலிவ் ஆயில் மிகவும் பயன்படுது. அதனால் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால். அதாவது பார்த்திங்கன்னா உடலில் காணப்படும் கெட்ட கொழுப்புகளை வந்து குறைப்பதற்கு இந்த ஆலிவ் எண்ணெய் வந்து ரொம்பவும் பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நிறைவுற்ற மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் காணப்படுவதால் இந்த பண்பு இரத்த கொழுப்பை கட்டுக்குள் வைப்பதற்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 75-80% ஆஃப் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் ஆலிவ் எண்ணெயில் இருக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு மற்றும் ஹெச்டிஎல் போன்றவற்றை அளித்து நம்மை கெட்ட கொழுப்பிலிருந்து காக்கிறது. அதனால் வந்து இந்த ஆலிவ் ஆயில் வந்து நாமளாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மின்னேசோட்டா பல்கலைக்கழகம் நடத்திய ஆராய்ச்சியில் வந்து கிரீக் கிரேடன் மெடிட்ரேனியன் ஆகிய பகுதிகளில் இருக்கிற மக்களை வச்சு இந்த ஆராய்ச்சி பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா அமெரிக்கர்களின் அளவு வந்து கொழுப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிட்ருக்குறாங்க. ஆனால் வந்து அவர்களில் இதய நோய் ஏற்படும் வீதம் வந்து குறைவாக காணப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து இந்த ஆலிவ் ஆயில் தான். ஆலிவ் ஆயில் பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்த இதய நோய்கள் வராமல் கூட தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் பயன்படுத்துவது தான் வந்து இந்த வேறுபாட்டிற்கு காரணம் அப்படிங்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 4 டைப் சொன்னால் இல்லையா, அந்த செகண்ட் டைப் ஆஃப் ஆலிவ் ஆயில் தான் வந்து அதிகமாக உட்கொள்வதனால் இதய நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது அப்படிங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் வந்து விலையும் கொஞ்சம் அதிகம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆலிவ் ஆயிலுங்கிறதுனால உண்மையிலே வந்து அந்த ஆயில் தான் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால விலையும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மூளை ஆரோக்கியம். அதாவது பார்த்திங்கன்னா அல்சைமர் நோயை தடுத்து மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி இதே போன்ற கருத்தை தான் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களும் நடத்தின ஆராய்ச்சியில் இதே கருத்து தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் மூளையினுடைய ஆரோக்கியத்தை கூட பாதுகாப்பதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவதனால் நம்மளுடைய எலும்புகள் வந்து வலுவதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் வந்து பயன்படுது. அதனால் வந்து நம்மளுடைய எலும்பிற்கு ரொம்பவும் முக்கியம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். ஏன்னா நமக்கு ஏஜ் அதிகமாக வந்து தேய்மானம் அடைய செய்யும். தேய்மானம் அடைய செய்து நம்மளால் அதிகமாக வாக்கிங்கோ எதுவும் எந்த ஒரு ஒர்க்கும் எதுவும் வந்து செய்ய முடியாது. அப்போ நமக்கு மூட்டு வலி கால் வலி எல்லாம் ஏற்படும். ஸோ இது போன்ற பிரச்சனை, அதாவது எலும்புகள் வந்து தேய்மானம் அடைஞ்சுன்னா உடல் முழுவதும் வந்து நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனையை தடுத்து நம்ம எலும்புகளை வலுவாக்குவதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது. அதனால் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து உடலில் ஏற்படும் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, வீக்கமாக இருந்தாலும் சரி, அது ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து பயன்படுது. அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதய நோய்கள், இந்த எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயிலில் இருக்கிற சத்துக்கள் வந்து கெட்ட கொழுப்பை அழித்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நம்மளுடைய இதய நோய்கள் வராமல் இருப்பதற்கு பெரிதும் பயன்படுகின்றன. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம வந்து நார்மலாக இருக்கிறவங்க நார்மலாகவே நம்ம வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா புற்றுநோய். அதாவது பார்த்திங்கன்னா புற்றுநோய் வராமல் பெண்களை பாதுகாக்கிறது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கிறதுனால இந்த புற்றுநோய் செல்களை வந்து உருவாவதை தடுத்து முக்கியமாக பெண்களை வந்து பாதுகாப்பதில் மிகவும் பயன்படுவது இந்த ஆலிவ் ஆயில். அதனால் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து பெண்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த புற்றுநோய் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இது வந்து பெண்கள், அதாவது பார்த்திங்கன்னா ஆலிவ் எண்ணெயில் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் இருக்கிறதுனால அந்த உடலில் காணப்படும் இறந்த அல்லது புற்றுநோய் உருவா செல்கள் உருவாகுவதை தடுத்து
நம்மை காக்கிறது. அந்தளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து பயன்படுது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுக்கு அதிகமாக சேர்க்கிறத விட சருமத்திற்கு கூந்தலுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ ஆலிவ் ஆயில் நார்மலாகவே நம்ம பயன்படுத்தினாவே நமக்கு வந்து உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்போ நம்ம இத்தனை நன்மைகள் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சி தருவதும் பார்த்திங்கன்னா அந்த ஆலிவ் ஆயில் தான். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் விட்டமின்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளுடைய ஃபேஸ் வந்து மசாஜ் செய்கிறதுனால நமக்கு வந்து புத்துணர்ச்சி தருது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஃபேஸ் வந்து எப்பவுமே பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் வந்து இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப பயன்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தழும்புகள் மறைவதாக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா முதுமை தோற்றம், அதை பார்த்திங்கன்னா சில பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் பார்க்கும்போது ஏஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த முதுமை தோற்றம் கட்டுக்குள் கொண்டதற்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவும் பயன்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வறண்ட சருமம் இருக்குதுங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தினா அது வந்து மாற்றங்கள் ஏற்படும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முகப்பொழிவு, அதாவது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகவும் ஒரு கொஞ்சம் டார்க்னஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த ஆலிவ் ஆயில் பயன்படுத்தினா ஃபேஸ் வந்து ரொம்பவும் பிரைட்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைமுடி வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பொடுகு போன்ற தொலைகள் எல்லாம் நீங்குவதற்கும் இந்த ஆலிவ் ஆயில் வந்து பயன்படுது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம உடலுக்கு உள்ளேயும் வந்து நிறைய நன்மைகள் தருது, உடலுக்கு வெளியில் உள்ள நம் தோற்றத்தையும் வந்து இளமையாக வைத்துக்கொள்வதற்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம் முகத்தை வந்து பளபளப்பாக வைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய கூந்தலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தருவது இந்த ஆலிவ் ஆயில் தான். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக் ஒயிட்டு ஹனி ஆலிவ் ஆயில் மூணையும் கலந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு மசாஜ் அதே மாதிரி தான். நிறையா டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு, ஏற்கனவே வந்து டீட்டெயில்ஸு கூகுளில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் நான் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உணவில் சேர்க்கலாம், பட் சேலடு சாண்ட்விச் போன்ற ரெசிபியில் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவும் நல்லது. அதிகமாக வந்து சூடாக்காமல் சாப்பிட்றது மிகவும் நல்லது. ஸோ ஆலிவ் ஆயில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா முகத்திற்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் சொல்கிறேன். ஸோ உணவுக்காக பயன்படுத்துவது கொஞ்சம் குறைவு, பட் உணவுக்காகவும் பயன்படுத்தலாம். இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் என்ன சொல்லிடுறேன், அவங்க வந்து தயவு செஞ்சு டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வாமை, சிலருக்கு வந்து இந்த வாமிட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறீங்க, இந்த ஆலிவ் ஆயில் வந்து எடுப்பது நல்லதல்ல. அதேமாதிரி அலர்ஜி ஏற்படுபவர்களுக்கும் வந்து நல்லதல்ல. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து சருமத்தில் வந்து அரிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆலிவ் ஆயில் எடுத்துக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஆலிவ் ஆயில் வந்து அதிக கலோரிஸ் இருக்குது, அதனால் வந்து சிலருக்கு மட்டும் இதய நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 2 டேபிள்ஸ்பூனுக்கு மேலே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து இது போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் தயவு செஞ்சு டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணுவோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை நோய்கள், ஸோ நீரிழிவு நோய்கள் கம்பல்சரி வந்து டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்களும் வந்து கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கூடாது, ஏன்னா உடல் எடையை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தயவுசெய்து ஆலிவ் ஆயிலை மிகவும் குறைவாக பயன்படுத்த வேண்டும். முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, ரொம்பவும் நல்லது. ஏன்னா அவங்களுடைய உடலுக்கும் பிரச்சனை வருது, குழந்தைகளுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக ஹீட் பண்ணாமல் பயன்படுத்துவது நல்லது ஆலிவ் ஆயில். அதேமாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருக்கிற ஆலிவ் ஆயில் வந்து உணவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நிறைய சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். செகண்ட் குவாலிட்டி அப்படிங்கும்போது கொஞ்சம் சத்துக்கள் குறைவாகத்தான் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதனால் ஆலிவ் ஆயில் வந்து ஹீட் பண்ணாமல் பயன்படுத்துவது நல்லது. நான் ஏற்கனவே இப்போ கடைசியாக சொன்ன சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்க விளைவுகள் ஏற்படுது என்னென்னு சொன்னால் அவங்களாம் வந்து டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நான் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.